ஆசிரியரும் ஒவ்வொரு ஆராய்ச்சியாளரும் மாணவனாக மாறப்பட வேண்டும். நீண்ட திண்டத்தனத்தை தண்ணிக்குள்ள போக முடியும். அது மாதிரி மாணவர்களுடைய எண்ணங்களும் மாணவர்களுக்கு தேவை என்பதை அறிய மாணவர்களோடு மாணவர்களாக இருந்து பண்ணால் தான் மாணவர்களுடைய மனத்தை புரிந்து கொள்ள முடியும். அதான் என்னுடைய ரொம்ப பேசிக். இல்லை அது நல்லாவே தெரியுது. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்டா தான் மாறுறீங்க. இங்க பிரேயர் நடக்கிறப்ப நீங்க நின்றுறீங்க. யூ பிகம் எ ரோல் மாடல் ஃபார் தி ஸ்டூடண்ட்ஸ். அதான் இந்த இந்தியாவில் இருக்கிற எந்த ஒரு பல்கலைக்கழகத்துக்குமே பல்கலைக்கழக கீதம் கிடையாது. இங்க இதுல 9 1/4 உள்ள வந்தாங்கன்னா சார் பறவை கூட பறக்காது. பாட்டும் நானே பாவம் நானே வர்ற மாதிரி ஃப்ரீஸ் ஆயிடும் எல்லாம் அப்படியாது. ஓகே நான் நினைத்தாலும் அது மாதிரி தான் அந்த அது என்ன சார் அருமையான வார்த்தைகள் சார். நீங்கள் வந்து பார்த்தேன் இந்த பாட்டு பாடுச்சு என்னன்னு கேட்டேன். இது பாடு சார் டெய்லின்னு அப்படியா? இதை நம்ம ஏன் நம்ம பல்கலைக்கழகம் கீதம்னு ஏன் மாற்றக்கூடாது? மாற்றி எல்லாத்தையும் ஒரு யோசிக்க வச்சேன் சார் அந்த ஒரு ஒரு 1.5 நிமிஷம். அப்போ எல்லாரும் என்ன நாள் என்ன என்னையே முடிதல் வேண்டும் தான் சார். பாரதியாருடைய எவ்வளோ அருமையான கருத்து சார். அது பட்டம்மாள் பாடி எவ்வளோ ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அதுலேருந்து நாங்கள் தேசிய கீதம் பண்ணி எங்க பல்கலைக்கழகம் தான் சார் தேசிய கீதம். பல்கலைக்கழக கீதம் இருக்கிற ஒரு பல்கலைக்கழகம் அது எல்லா இன்வொகேஷன் கடவுள் வாழ்த்துலையுமே தமிழ்தாய் வாழ்த்து பாடின உடனே எங்களுடைய பல்கலைக்கழக கீதமும் பாடித்தான் எங்கள் எல்லா மீட்டிங்கும் தொடங்கும் சார். எக்ஸலன்ட் எக்ஸலன்ட் சார். நீங்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு பல்கலைக்கழக மானிய குழு பரிந்துரையின் பேரில் பல்வேறு வகையில் ரெகக்னேஷன்ஸ்லாம் கொடுத்துட்ருக்கு போது வருது. நீங்கள் ஏன்னா நீங்கள் என்ன வகையான ப்ரப்போசல்ஸ் கொடுக்குறீங்க, ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்குறீங்க, ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்குறீங்க, இந்த பல்வேறு விஷயங்களை வச்சு தான் வந்து இது நீங்கள் என்ன தரத்தில்ங்கிறத நிர்ணயம் பண்ணுறாங்க இந்த பல்கலைக்கழகத்தை. நீங்கள் பொறுப்பேற்ற பின் உங்களுக்கும் இந்த மானிய குழுவுக்குமான உறவு, அதன் மூலயமாக கிடைத்திருக்கப்பட்டிருக்க உதவிகள், வளர்ச்சிகள் இதெல்லாம் எந்த மாதிரி இருந்திருக்கு, அதை பற்றின விஷயங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் சார். பல்கலைக்கழக மானிய குழு மட்டும் இல்லை சார், நாங்கள் வந்து பல நாடுகளுக்கு பல ஃபண்டிங் ஏஜென்சிஸ்க்கு அப்ளை பண்ணிக்கிட்டே இருப்போம். நாங்கள் ஒவ்வொரு மாதமும் துறை தலைவர்கள் ஒரு மீட்டிங் வைப்பேன் சார். சரிங்க சார். அந்த மீட்டிங் நான் கேட்பேன், இந்த மாதம் எத்தனை ப்ராஜெக்ட் போட்டீங்க, இந்த மாதம் எத்தனை செமினார் வச்சீங்க, இந்த மாதம் எத்தனை டூர் போனீங்க, இதெல்லாம் நான் கேட்பேன் சார். மந்த்லி ரிப்போர்ட் ப்ராசஸ் நம்ம வந்து ஆரம்பித்தோம். எல்லாமே செக்ரட்டரிக்கு வந்து 31ஆம் தேதி வந்துடும், வந்து நாங்கள் எடிட் பண்ணிக்கிட்டே வருவோம் சார். அப்படிங்கும்போது சார் நிறைய வசதி வாய்ப்புகளும் வாய்ப்புகளும் ரொம்ப அறிய வெப்சைட்டில் நீங்கள் போய் யூஜிச்சு பார்த்தீங்கன்னா இது நாங்கள் எங்களுக்காக கொடுக்கப்படுறதில்லை, ஆல்ரெடி இருக்குது, அதை நாங்கள் போய் அள்ளிட்டு வர்றோம் அவ்வளோதான். ஒரு இப்போ குறிப்பாக சொன்ன பண்ணி பார்த்தீங்கன்னா 229 சதுர கிலோமீட்டருக்கு என்டேஞ்சர்ட் லாங்குவேஜஸ்க்கு ஒரு ஸ்கீம் போட்டாங்க சார். இருளா கம்யூனிட்டி இருளா லாங்குவேஜுக்கு சார் இந்த இந்தியாவில் 7 பல்கலைக்கழகம் தான் செலக்ட் பண்ணாங்க. அதில் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க சார் 1.85 கோடி ரூபாய். அந்த மொழியை பாதுகாக்க இருளா அதாவது அழிய அழிய அழிந்து கொண்டிருக்கின்ற மொழிகளை நம்ம காப்பாற்றணுங்கிற ஒரு திட்டம் கொடுத்தாங்க. பார்த்தேன் வெஸ்டர்ன் காட்ஸில் இருளா லாங்குவேஜ் தான் ரொம்ப நல்லா இருக்கு. இதை வந்து ஒரு சின்ன இடம் தான் ஒரு 220 கொடுத்துட்டாங்க சார். சரிங்க சார். நம்ம லிங்குஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் சிறிய முயற்சி அதுக்கு உண்டான ஒரு திட்ட அறிக்கை. ஆமாம் எதுவுமே நம்ம போய் கேட்கணும் பண்ணி பார்க்கணும் இல்லை. அது நீங்கள் மறுபடியும் பைபிளில் சொன்ன மாதிரி தான் தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் கொடுக்கப்படும் தான் முதல்ல இருக்கும். இந்த பல்கலைக்கழகத்தில் படித்த மாணவர்கள் அல்லது பணியாற்றிய ஆசிரியர்கள் ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்பு அவர்கள் பார்த்த பல்கலைக்கழகத்தினுடைய தோற்றத்திற்கும் இப்போதைய தோற்றத்திற்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு மேம்பாட்டை உணர முடியும். ஆக அதற்கு முன்பு வளர்ச்சி இல்லை என்று நான் சொல்லவில்லை, ஆனால் இப்போதைய வளர்ச்சி என்பது சற்று அதிகமாக இருக்கிறது என்பதற்காக இதை குறிப்பிட்டு சொல்கிறேன். ஆக அந்த வகையில் புறத்தோற்றத்தினுடைய வளர்ச்சி ஒரு புறம் இருக்கிறது. இதை நான் சொல்வது என்பதை காட்டிலும் அண்மையில் பல்கலைக்கழகத்தை பார்வையிட்ட உயர் அதிகாரிகள் எடுத்துக்காட்டாக யூஜிசி பல்கலைக்கழக மானிய குழுவினுடைய துணைத் தலைவர் டாக்டர் எச் தேவராஜ் அவர்கள், அவர்கள் நம்முடைய பல்கலைக்கழகத்திற்கு ஏற்கனவே வந்திருக்கிறார். இப்போது அவர் பொறுப்பேற்ற பிறகு வரும்போது இந்த பல்கலைக்கழகத்தை பார்த்துவிட்டு அவர் வெகுவாக பாராட்டி சொன்ன ஒரு வார்த்தை மட்டும் எனக்கு பசுமையாக நினைவில் இருக்கிறது, பிருந்தாவனம் போல இருக்கிறது என்று சொன்னார்கள். ஆக ஒரு யூஜிசியினுடைய துணைத் தலைவர்
உயர்கல்வித்துறையினுடைய உயர் பீடத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் இத்தகைய வார்த்தையை சொல்கிறார் என்று சொன்னால் இது ஒரு அக்மார்க் முத்திரை போன்றது. Department of Chemistry, you know, was established in 1978 as a PG center of Madras University and flourished itself into a well-known and reputed academic research center. Actually, the department, you know, is supported by UGC, SAF, DRS, FIST and DST, PERS. Actually, you know, in our department, four professors and four assistant professors. Actually, you know, we are offering MSc, MPhil and PhD programs. And at present, you know, we have 4 MPhil students, 49 PhD students are on their roll, and 30 plus 30, you know, 60 students in MSc. And the department, you know, is equipped with the infrastructure facilities like FTIR, UV, visible spectrophotometer, cyclic voltammeter, thermal analyzer, elemental analysis, gas chromatography, spectrophotometer, etc. Actually, you know, our so far, you know, in our department, 96 students, you know, have been awarded PhD degrees, and 350 students, you know, have been awarded MPhil degrees, and around 350 students have completed their MSc program. And actually, most of our students, our synthetic research areas, you know, like synthetic organic chemistry, heterocyclic organic chemistry, phytochemistry, organometallic and inorganic chemistry, nanomaterials, material and solid state chemistry and physical chemistry. The department organizes refresher courses, workshop and conferences with the support from academic staff college. Actually, the faculty members have published more than 700 research papers in the SCI journals. Most of the MSc students employed in multinational and pharmaceutical companies as chemists. Our research scholars present papers in conferences in which many of our scholars received, you know, actually Young Scientist Awards. For the last 4 years, the physical chemistry department, you know, actually laboratory, was 3 young scientists. Actually, about 10 postdoctoral students who have obtained their PhD from our department have been employed as a scientist in industries and postdoctoral fellows of universities of USA, Europe, Taiwan, Korea, South Korea. As a proof of our academic and research excellence, the following students are continuing their postdoctoral position at various universities. Our department completed 1.885 crore worth projects, and at present, you know, we are operating projects UGC MRP, DST CERC, DRDO, DST, ICMR, CSIR, UGC BSR, DST CERC with 1.86 crore worth projects. The Department of Botany was established in the year 1977 as a postgraduate center under Madras University. Later on, it was elevated to a department under Bharathiyar University in the year 1982. The department offers 3 courses, MPhil, MSc, PG course, MPhil and PhD research courses. And the main theme of our research is biodiversity conservation, and we have a very good laboratory, tissue culture laboratory, for tissue culture laboratory, then bioprospecting lab, which we are mainly concentrating on medicinal plants. And so far the department has produced 120 PhDs, more than 200 MPhil scholars, and the various projects are funded by various agencies such as DST, DPT, CSIR and UGC. Apart from that, our department is funded by FIST program and PERS program of DST. And our department has been established in 1987, and we have 6 disciplines,
like environmental engineering, genetic toxicology, environmental mutagenesis, bioresource, freshwater, aquatic biodiversity, and bioremediation and waste management. So these are the important disciplines where we are looking and teaching the students. And we have the course on MSc in environmental science, and also MPhil and PhD in environmental science. And apart from that, we also have a school of distance education where we are offering this course under the distance mode. And we have about 6 faculty members who are all doing in a different disciplines: freshwater biodiversity, bioresource, bioremediation, environmental engineering, environmental mutagenesis. And we have total number of PhD students nearly about 120 completed for the last 25 years. And MPhils nearly about 200 completed under different disciplines. Apart from that, we also offer the courses of various short-term courses on different aspects. And we are also looking at environmental awareness programs where we are teaching the students for plastic free zones, and also parthenium eradication, and other areas which we are looking is rainwater harvesting and ozone depletions and environmental pollution and contamination with the different areas, air, water and soil. These are the major areas which we look into it. Apart from this, we have nearly completed about 100 crores total amount that is being sanctioned with the various funding agencies like DBT, UGC and ICMR, and UGC projects are major and minor both, and DBT and DST projects. And we have a department is already funded by the DST FIST, and also some of the instruments which are coming under that we are using for the research and teaching. And the major aspect of this is DST PARS, where we have instrument costing about 75 lakhs, which is ICP-MS, which is taken care by one of the faculty members. Originally, our department was as a University Science Instrumentation Center from 2005 onwards. Later in the year 2008, it was promoted as one of the science departments, and we have MSc, MPhil and PhD programs from 2008 onwards. In fact, we have started our MSc with 8 students in the year 2008, and subsequently the number has been increased from more than 30. And at present, we have 13 plus 13, 26 students in the department undergoing MSc program. And there are 8 MPhil and 8 PhD regular students doing their research programs. And already 5 PhD students have completed their degree, and 30 students have completed their MPhil program. And there are 4 staff members in the department, including me. 5 students, those who are aspiring for MSc program, and the minimum requirement is BSc Electronics, BSc Electronics and Instrumentation, or BSc Instrumentation. BSc Applied Science is also eligible. Those students are eligible to apply for MSc Electronics and Instrumentation program. We have Embedded System Lab, VLS Design, including Analytical and Instrumentation Lab in our department. In addition to that, we have a separate workshop for our regular students to undergo the training as well as practical program. நம்ம டிபார்ட்மெண்டோட ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எஜுகேஷனோட டீச்சிங்கோட ரிசர்ச் ஆக்டிவிட்டீஸ், அது போக எக்ஸ்டென்ஷன் ஆக்டிவிட்டீஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். எக்ஸ்டென்ஷன் ஆக்டிவிட்டீஸ் என்னன்னா, நம்மளோட கல்லூரிக்கு கீழே 150 உறுப்பு கல்லூரிகள் இருக்குது, அஃபிலியேட்டட் காலேஜஸ். ஒவ்வொரு கல்லூரிகளிலும் ஒரு பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர்னு தனி செல்லே உருவாக்கி இருக்கிறோம். அது போக அந்த கல்லூரிகளில் கெரியர் கைடன்ஸ் அப்படிங்கிற செல்லு, அதை இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்ஃபேருக்காக, ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்காக அந்த செல்லு மூலிமா பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸருங்களோட கான்டாக்ட் வச்சு நம்ம என்னென்ன ஸ்கீம்ஸ் நம்ம டிபார்ட்மெண்ட்டில் கொண்டு வரமோ, த்ரூ த மாநில அரசு மற்றும் மத்திய அரசில் என்னென்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் வருதோ, அந்த ஸ்கீம்ஸ் மூலமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வேலைவாய்ப்பு பெறுவதற்கான திறன்களை மெயினாக அதை தான் டீச் பண்ணுறோம். அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா, பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர்ஸு, அது போக ஃபேக்கல்டி மெம்பர்ஸு, யாரெல்லாம் மேக்ஸ் டீச்சராக இருக்கிறாங்களோ, இங்கிலீஷ் டீச்சர், அது போக பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் காமர்ஸ்,
இந்த ஃபேக்கல்ட்டியெல்லாம் நம்ம கூப்பிட்டு நாம் இங்கே வந்து ஃபேக்கல்ட்டி ட்ரைனிங் கொடுக்குறோம், அதாவது ட்ரெயின் த ட்ரைனர்ஸ். அந்த ட்ரைனிங் மூலயமா இண்டஸ்ட்ரி வந்து என்ன திறன்களை வந்து எதிர்பார்க்குறாங்க, அதாவது என்ட்ரி லெவல் ஜாப் சீக்கர்ஸுக்கு என்ன திறன்கள் எதிர்பார்க்குறாங்க, ஆல்ரெடி கல்லூரிகளில் இருக்கிற பாடத்திட்டங்களில் என்ன திறன்கள் நம்ம டீச் பண்ணுறோம், இதுக்கும் அதுக்கும் இடையுள்ள கேப் என்னன்னு கண்டுபிடிச்சி அதுக்கு தேவையான ஸ்கில்ஸுகளை கொடுத்துட்ருக்கோம். அந்த ட்ரைனிங் கொடுக்கறது மூலிமா இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய பிளேஸ்மெண்ட்டு நிறைய வந்து நாங்கள் மெகா பிளேஸ்மெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுறோம். அதில் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர்லாம் வந்து எங்களுக்கு 8% கன்வர்ஷன் தான் இருக்கும். பாஸ்ட் ஒரு 5 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கிறதுல 8%, 7% கன்வர்ஷன் தான் இருக்கும். இந்த மாதிரி இந்த டீச்சிங் ஃபேக்கல்ட்டியை ட்ரெயின் பண்ணி அந்த ஃபேக்கல்ட்டிங்க இன்டர்ன் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்டு ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அது வந்து கெரியர் ஆக்டிவிட்டி செல் மூலிமா பார்த்தீங்கன்னா எவ்ரி 1 hour per day அந்த ட்ரைனிங் கொடுக்கறது மூலயமா இப்போ ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நல்ல அபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஸ்டூடெண்ட்ஸுங்களை வேலைவாய்ப்பு கொடுக்கறது மட்டும் இல்லாமல் இந்த வேலைவாய்ப்பு திறன்களை எப்படி அதிகப்படுத்துறதுங்கிறதுக்காக ஃபேக்கல்ட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் நடத்துகிறோம். ஃபேக்கல்ட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்னா எப்படி நடத்துகிறோம்னா இண்டஸ்ட்ரியோட டைஅப் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபோசிஸ் பெங்களூர், டாடா கன்சல்டன்சி சென்னை, அண்ட் இன் விப்ரோ அண்ட் தென் ஹெச்சிஎல் இவங்களோட வந்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் பண்ணியிருக்கோம். பாரதியார் பல்கலைக்கழகமே ஃபேக்கல்ட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமுக்கும் இண்டஸ்ட்ரி இன்ஸ்டியூட் கொலாபரேஷன் அதுக்காக சேர்த்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் பண்ணியிருக்கோம். இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் மூலிமா பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கம்பெனியும் ஒரு ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டாடா கன்சல்டன்சி என்ன பண்ணுறாங்க, கேம்பஸ் டு கார்பரேட் அப்படிங்கிற சப்ஜெக்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம். ஒரு ஸ்டூடெண்ட்டோ ஃபேக்கல்ட்டியோ இந்த சப்ஜெக்டை எடுத்துக்கிறது மூலிமா ஒரு கம்பெனிக்கு தேவையான திறன்கள் என்னென்ன, அதில் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கம்யூனிகேஷனை எப்படி வளர்த்துக்கிறது, ஒரு வேலை செய்கிற இடத்துல எப்படி நம்ம ஒரு ரேப்போர்ட்டை க்ரியேட் பண்ணிக்கிறது, ஒரு பாஸோட எப்படி பழகிறது, ஒரு டீம் லீடராக நம்ம எப்படி ஆக்ட் பண்ணுறது அப்படிங்கிற இன்னும் நிறைய திறன்கள் பாடி லாங்குவேஜ் முதல் கொண்டு நம்ம அதில் சொல்லிக் கொடுக்குறோம். என் பேர் சுபா, நான் வந்து கோயம்புத்தூரில் தான் பாரதியார் யூனிவர்சிட்டியில் தான் படிக்கிறேன். இங்கே வந்துட்டு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கிளாஸ்னு ஒன்று ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. இது 12 days ப்ரோக்ராம். இதில் வந்து செல்ஃப் அசஸ்மெண்ட், ஒருத்தங்களை பற்றினா செல்ஃப் ஸ்கில்ஸ் வந்துட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு முழுமையான ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. என் பேர் ஸ்ரீதருங்க, நான் கோவைப்புதூர்லேருந்து வரேன். நான் எம்காம் பிஎட் படிச்சிருக்கேன். ஸோ என்னோடய எய்ம் என்னென்னா நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதில் தாட்டில் வந்திருக்கேன். ஸோ இங்கே வந்து பாரதியார் யூனிவர்சிட்டி மூலமாக என்டர்பிரனர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் மூலமாக எனக்கு வந்து இங்கே ஃப்ரீ கோர்ஸ் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்காங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. என் பேர் கார்த்திக்குங்க, நான் எம்எஸ்சி முடிச்சிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நானும் பார்த்தீங்கன்னா இப்போ பாரதியார் யூனிவர்சிட்டியில் வந்துட்டு டூ டேஸாக வந்துட்டு கோர்ஸ் வந்துட்டு எனக்கு ஃப்ரீ ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காங்க. அதில் எப்படி கஸ்டமர்ஸை வந்துட்டு எப்படி மோட்டிவேட் பண்ணணும், அவங்களுக்கு எப்படி நம்ம ப்ரெசன்டேஷன் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஒரு டிப்ஸு, நிறையா செல்லிங் டிப்ஸு, எப்படி மோட்டிவேட் பண்ணுறோம், ப்ராடக்ட் எப்படி செல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நிறையா டிப்ஸ் எல்லாம் இது பண்ணியிருக்காங்க. ஸோ அது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதுக்கு வந்துட்டு பாரதியார் யூனிவர்சிட்டிக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேங்க. இயற்பியல் துறை 1974 சென்னை பல்கலைக்கழகத்தினால் உருவாக்கப்பட்டது. 1982 பாரதியார் பல்கலைக்கழகத்தில் இந்த இயற்பியல் துறை சேர்க்கப்பட்டுள்ளது. 1982 இதுவரையிலும் இந்த துறையில் சுமார் 100 PhD டிகிரி வாங்கியிருக்கிறார்கள். அரவுண்டு 300 to 400 எம்ஃபில் டிகிரி கொடுக்கப்பட்டுள்ளது. தற்சமயம் இந்த துறையில் 11 ஆசிரியர்கள் உள்ளனர். அதில் 2 ஆசிரியர்கள் யூஜிசியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு இங்கே அனுப்பப்பட்டுள்ளது. இந்த துறை டிஎஸ்டி ஃபிஸ்ட் இலிருந்து அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. அதிலிருந்து 1.5 crores நிதியுதவி அளித்துள்ளார்கள். யூஜிசியிலிருந்து சாப் என்ற ஒரு முறையின் கீழ் 0.75 crores இந்த துறைக்கு கொடுத்துருக்காங்க. இது அது அல்லாமல் இந்த துறையில் பிஜி டிப்ளமோ இன்னோவேட்டிவ் ப்ரோக்ராம் நானோ சயின்ஸில் 30 lakhs ஒரு ரீடர் போஸ்ட்டும் இந்த துறைக்கு கொடுத்துள்ளார்கள். இதை அடுத்து இந்த துறைக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டு சென்டர் ஃபார் எக்ஸலன்சி என்று ஐடென்டிஃபை பண்ணி இந்த துறைக்கு 2.5 crores பல்கலைக்கழகத்திலிருந்து கொடுக்கும்படி உத்தரவிட்டுள்ளார்கள். இந்த துறையில் 50% ஆஃப் ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் வந்து எக்ஸ்பெரிமெண்டல் சயின்ஸ்லேயும், 50% ஆஃப் ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் தியரட்டிக்கல் சயின்ஸ்லேயும் இருக்கிறாங்க. 50% எக்ஸ்பெரிமெண்டல் சயின்ஸில் கிறிஸ்டல் க்ரோத்து, தின் ஃபிலிம் நானோ மெட்டீரியல்ஸ், பேட்ரி
இந்த துறை பிளாஸ்மா ஃபிசிக்ஸ் இந்த துறையில் ஆராய்ச்சி செய்து கொண்டுள்ளார். தியரட்டிக்கல் சயின்ஸில் மாலிகுலர் குவாண்டம் மெக்கானிக்ஸ், ரியாக்ஷன் மெக்கானிக்ஸ், வீக் இன்ட்ராக்ஷன்ஸ், நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் ஆகிய துறையில் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். 60 மாணவர்கள் பிஹெச்டி செய்து கொண்டுள்ளார்கள். அதுவும் இல்லாத 20 மாணவர்கள் எம்ஃபில் படித்து கொண்டுள்ளார்கள். இதுவும் இல்லாமல் 25 மாணவர்கள் முதல் வருடத்தில் எம்எஸ்சியும் 20 மாணவர்கள் ரெண்டாவது வருடத்தில் எம்எஸ்சியும் படித்து கொண்டுள்ளார்கள். மொத்தம் இங்கே இருக்குள்ள ஆசிரியர்கள் அரவுண்ட் 4 crores ப்ராஜெக்ட் வெவ்வேறு துறையிலிருந்து வெவ்வேறு டிபார்ட்மெண்ட்லேருந்து வாங்கி இதை இங்கே நடைமுறைப்படுத்தி கொண்டுள்ளார்கள். குப்புசாமி நாயுடு மெமோரியல் ஹாஸ்பிட்டலும் பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டரும் சேர்ந்து நடத்தப்படுகிறது. இதுக்கு வந்து இந்த பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர்லேருந்து ஆர்எஸ்ஓ சர்டிஃபிகேட் இந்த துறைக்கு கொடுக்கப்படும். இதுவரையிலும் 10 பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் சுமாராக 160 ஸ்டூடெண்ட்டு இங்கிருந்து படித்து முடித்து சென்றுள்ளார்கள். இந்தியா பூரா இந்த மாணவர்களுக்கு உடனே வேலை கிடைத்துவிடும். வெளிநாட்டிலும் இந்த மாணவர்கள் நிறைய பேர் இருக்கார்கள். இதுவரையிலும் இந்த மாணவர்கள் வேலை இல்லாமல் யாரும் இல்லை. வருடம் 16 மாணவர்கள் இந்த துறைக்கு எடுக்கப்படும். இதில் 3 ஆசிரியர்கள் வேலை செய்து கொண்டிருக்கார்கள். இது இந்த ஆசிரியர்கள் எல்லோரும் வெவ்வேறு ஏஜென்சியிலிருந்து நிறைய ப்ராஜெக்ட் வாங்கி நன்றாக செய்து கொண்டுள்ளார்கள். அது அரவுண்ட் 1 crore ஆஃப் ஒர்த் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் வந்து இந்த மருத்துவ இயற்பியல் துறையில் செய்து கொண்டுள்ளார்கள். இந்த மருத்துவத்துறைக்கு தேவையான ஆராய்ச்சிகளும் இந்த மருத்துவ இயற்பியல் துறையிலிருந்து நிறைய செய்து கொண்டுள்ளார்கள். நேகலி பாரதியார் பல்கலைக்கழகத்தை பற்றிய பல்வேறு தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.